ஹாய் ஹலோ வணக்கம். காலையில் போட்ட உமன்ஸ் மேட்ச் வேறு லெவல் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். சரி ஓகே, இப்போ நம்ம நமீபியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் நடக்க போகிற வேர்ல்டு கப்போட 7வது மேட்சில் 14 கிராண்ட் லீக் டீம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீம் 1 இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் டெலிகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே, பிச் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டீம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம ஒரு 14 டீம் நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி ஓகே, டீம் 1 ஜெட் க்ரீன் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். கூப்பர், வில்லியம்ஸ், ஜி மார்வி, ஆர்வேண்டர், சீலர் வந்து கேப்டன். டீஃபால்ட்டாக எல்லா டீம்லேயுமே டேவிட் வாய்ஸ் வந்து நம்ம வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். சரி ஓகே, வைஸ் கேப்டனுக்கான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் நான் கடைசியில் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஜே ஸ்மித் நம்ம எடுத்திருக்கோம், எஃப் கிளாசன், பி க்ளோவர், ஆர் ட்ரம்ப்லி மேன். டீம் 1 நம்ம வந்து இப்படி பிக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டீம் 1 அடிப்படையில் நம்ம வந்து ஒரு 6 டீம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். டீம் 1 வந்து க்ளோன் பண்ணிவிட்டு, இது வந்து டீம் 1 தான் நீங்கள் பார்க்குறது. டீம் 1 சீலர் வந்து நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 2 சேம் டீம் க்ளோன் பண்ணி ஆர்வேண்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 3 க்ளோன் பண்ணி ஜே ஸ்மித்து வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி டீம் 4 எஃப் கிளாசன் கேப்டன், டீம் 5 பி க்ளோவர் கேப்டன், டீம் 6 ட்ரம்பிள் மேன் இவர் நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டீம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். சரியா, டீம் 7 பாருங்கள். டீம் 7 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வேண்டர் மேயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, ஸோ அந்த ஆர்வேண்டரை நம்ம தூக்கிட்டு ஆக்கர்மேனை உள்ளே கொண்டு வந்து அவரை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம் டீம் 7. சரியா, மற்றபடி எல்லா பிளேயருமே சேம் பிளேயர் தான். டீம் 8 ஆர்டென் டோஸ், ஸோ இவரை வந்து நம்ம டீம் 8 நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 9 எம்போ டவ், ஸோ இவரை நம்ம டீம் 9 நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 10 வந்து எல்வேன் பீக் வந்து நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 11 பி ஸ்கால்ஸ், ஸோ இவரை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 12 எஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 13 ஃப்ரைலிங் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். டீம் 14 ஜே நிக்கோல் இவரை நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு 6 டீம் உங்களுக்கு சேஃபானது. அடுத்து பிக் பண்ண எல்லா டீமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கியாக நம்ம பிக் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, ஸ்டார்டிங்காக சொன்னேன் உங்களுக்கு எல்லா டீமுமே நம்ம டேவிட் வாய்ஸ் தான் நம்ம வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா வேறு யாராச்சும் இல்லை, எனக்கு வந்து டேவிட் வாய்ஸ் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை ப்ரோ, வேறு யாராச்சும் நம்ம விசி ஆப்ஷன் போகலாமா, யார் போகலாம், எல்லா டீமில் யார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி சீலர் வந்து நீங்கள் வைஸ் கேப்டன் நீங்கள் கொண்டு போகலாம், அல்லது ஜே ஸ்மித்து எல்லா டீம்லேயும் நீங்கள் வைஸ் கேப்டன் கொண்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சீன் வில்லியம்ஸ்ட்டு நீங்கள் வைஸ் கேப்டன் நீங்கள் வச்சுட்டு கொண்டு போகலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பட் என்னோடய விசி டேவிட் வாய்ஸ், ஸோ அதில் எந்த ஒரு இது மாற்றமே கிடையாது. எக்ஸ்ட்ரா விசி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா 2-3 அக்கௌண்ட்டில் கூட விசி கூட மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றியோட உங்களை சந்திக்கிறேன். வார்ம் அப் மேட்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயிங்கில் ஒன்று வரவும் நான் அப்டேட் பண்ணுறேன், அது வந்து டெலிகிராமில் கிடைச்சிடும். சரியா, மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.